பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி நெல்லை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி மருத்துவ மாணவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி பாலியல் கொடூர வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், உரிய விசாரணை நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு மருத்துவ மாணவ மாணவிகள் இன்று வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு கல்லூரி வளாகத்திற்குள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடந்த இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் பட்ட மேற்படிப்பு படிக்கும் மாணவன் நான். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து இன்று அனைவரும் ஒரு அமைதி போராட்டம் ஒன்றை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியின் சார்பாக பாளையங்கோட்டையில் நடத்துகிறோம். இதுபோன்று பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு மிகவும் கடுமையான சட்டங்களை அரசு ஏற்றினால் மட்டுமே இதை கண்டிக்க முடியும் என்று எங்கள் மனம் குமுறுகிறது. அதனால் தயவுசெய்து அரசானது என்ன செய்ய வேண்டுமென்றால் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு கடுமையான சட்டங்களை இயற்ற வேண்டும். அதை ஏற்றினால் மட்டுமே இதை தடுக்க முடியும். மேலும் அனைவரும் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், கூகுள் இதை வேறு ஏதாவது அறிவியல் பூர்வமான சிந்தனைக்கு பயன்படுத்துவோமே தவிர இதுபோன்று ஒருவரிடம் முகம் தெரியாமல் பேசுவதற்கோ மற்ற காரியங்களுக்கோ பயன்படுத்த வேண்டாம். யாரையும் நம்பி பேச வேண்டாம். இது நமது அறிவியல் வளர்ச்சிக்காக மட்டும், அறிவியல் வளர்ச்சி கல்வி வளர்ச்சிக்காக மட்டும் இந்த மொபைல் ஃபோனானதை பயன்படுத்த வேண்டுமே தவிர மற்றமிட நண்பர்களிடம் பேசுவதற்கு கூட ஒரு முகவா பாவனையாக நேரில் சந்தித்து பேசலாம். பேர் தெரியாத நபரிடம் பேசுவதனால் வரக்கூடிய விளைவே இது. பாதுகாப்பு மட்டுமே நமக்கு முக்கியம். அறிவியல் சாதன பொருட்கள் பாதுகாப்பு மற்றும் நமது அறிவின் வளர்ச்சிக்காக மட்டுமே இந்த அறிவியல் சம்பந்தமான பொருளை நாம் பயன்படுத்த வேண்டுமே தவிர மற்ற உணர்வுகளை பகிர்வதற்கு இந்த விஞ்ஞானம் சாதனமான பொருள்களை பயன்படுத்தக்கூடாது. அதாவது குற்றம் என்பது இது வந்து உறுதி செய்யப்பட்டால் பாதிக்கப்பட்ட பெண்ணை வைத்து அவர்களுக்கு நிச்சயமாக பொதுமக்கள் முன்னிலையில் தண்டனை கொடுக்க வேண்டும். டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.